Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பேப்பர்ஸ் டிவியின் அன்பு நேயர்களே. வழக்கம் போல எக்கச்சக்கமான சினிமா செய்திகள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது உங்கள் பேப்பர்ஸ் டிவியின் ஃபிலிம் நியூஸ். ஓ மை காட், வாட் அ சேட் சிச்சுவேஷன், வாட் அ சேட் சிச்சுவேஷன். அதாவது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹீரோவாக நடிச்சிட்டே இருப்பாங்க, இல்லை நல்ல ஹீரோயினாக நடிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுவாங்க. அந்த ரோல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து அவங்கள கூப்பிட்ற எல்லா டேரக்டருமே, மேடம் நீங்கள் இதே ரோல் தான், அதாவது அந்த படத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் என் படத்துலையும் பண்ணோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் யாரும் தயவு செய்து இந்த அக்கா கேரக்டரு, அம்மா கேரக்டரு, அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி கேட்டதெல்லாம் கேட்டால் நடிக்க ஒத்துக்காதீங்க, அவ்வளோதான், உங்கள் மார்க்கெட்டு போயிடும். எதுக்கு இதை சொல்லிட்டுருக்கேன்னா, இப்போ அந்த மாதிரி தான் சமீபத்தில் ஒரு நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். இவங்க வந்து ஹீரோயினா சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே அக்கா முகத்தில் சிரிப்பா பாரு. ஆனால் ஒரே ஒரு படத்தில், அதாவது 24 அப்படிங்கிற படத்தில் நம்ம சூர்யாவுக்கு வந்து அம்மாவாக ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அவர் சொல்லி கொடுத்து தான் நான் செஞ்சேன். இந்த படத்தை நம்ம டைரக்டர் பார்த்துப்பாரு போல. யாரு அட்லி, இவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்களே நம்ம ஹீரோக்கு அம்மாவை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு விஜயோட 61வது படம், அந்த படத்துல நம்ம நித்யா மேனனா அம்மாவா போட்டிருக்காங்களாம். என்ன பண்ண போறானோ, அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஆக இதனால நான் சொல்ல வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய்க்கு நித்யா மேனன் அம்மாவா நடிக்கிறாங்க. இதை கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. இந்த கேரக்டருக்கு ஆல்ரெடி ஜோதிகா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஜோதிகா வந்து, ஏங்க குசி படத்தில் அந்த ஆள் கூட ஹீரோயினாக நடிச்சுங்க, அம்மாவாலாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இப்போ நித்யா மேனனா புக் பண்ணியிருக்காங்க. ஜோதிகாவே ஒத்துக்கல, இவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? கொலை கொலையா முந்திரிக்கா, பவர் ஸ்டார் அடிச்சா நீ கத்திரிக்காடா அப்படின்னு ஒருத்தர் வசனம்லாம் பேசிட்டிருப்பாரு. யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம பவர் ஸ்டார் தான். அரிசி அரைச்ச மாவு பவர் முறைச்ச சாவு. டேங்க அப்பா, இவர் பண்ணுற இம்சா தாங்க முடியலங்க. எங்கே போனாலும் கேக் வெட்டுறது, கடை வெட்டுறது, நான் தாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றது, ஒபாமாவை இப்போ தான் மீட் பண்ணிட்டு வந்தேன் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்களாம் இவர் பண்ணிருப்பாரு. நல்லா யோசனை பண்ணிப்பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு, இதுக்கு மேட்ச் ஆகுமா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோசடி வழக்குல ஜெயிலுக்கு போனவர், இப்போ ரீசெண்டாக ஏதோ மோசடி பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. என்னடா ஓட்டவா நாராயணா, ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா என்னெல்லாம் தெரியுமா ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்படியேங்க அப்பா, அதை சொன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. கேளுங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா, இளைய தளபதி விஜய் கூட இவர் உட்காந்து பேசுற மாதிரியும், என்ன பேசுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே அழகானவங்க ரெண்டு ரெண்டு பேரு, ஒன்னு இவரு இன்னொன்னு நானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா உனக்கு வெக்கமே இல்லையாடா. அதாவது இளைய தளபதி விஜய் கூட இவரை கம்பேர் பண்ணிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம தலை அஜித்துக்கு அப்புறம் சினிமா சர்க்கிள்ல எனக்கு தான் அதிகமா ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பவர் ஸ்டாரு. அவ்வளவு பெரிய பிராதக்காரனாவே, இது கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம். இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதாவது நான் கிரிக்கெட் விளையாடும்போது அப்படியே சச்சின் டெண்டுல்கரை பார்த்த மாதிரியே இருக்கும். குறிப்பாக சின்ன வயசில் நான் கிரிக்கெட் விளையாடுவேன், அவரோட விளையாட்டுலாம் பார்த்து, அதாவது குழந்தையாக இருக்கும்போது. அப்போ என்னை பார்க்கும்போது, சார் நீங்கள் பார்க்க சச்சின் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன. ஆர்யாவை இப்போ பார்க்கும்போது, குறிப்பாக அந்த கடமனில் ஆர்யா அப்படி பாடிலாம் வச்சிருக்காருல, அதை பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பவர் ஸ்டாரு. இவன் தான் நம்மளை பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா, அடிக்கடி மீட் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறானே. இதெல்லாம் அந்த போலீஸ் பார்த்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஜெயிலில் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, பவர் ஸ்டார் அவர்களே, மீண்டும் நீங்கள் ஜெயிலிருந்து வரணும், இந்த மாதிரி நிறைய ட்விட்டர்லாம் போட்டு எங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். Stupid! கடிச்சுக்கிட்டு
புடிச்சிக்கவா, புடிச்சிக்கிட்டே கடிச்சிக்கவா. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும், பம் 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 பம். இப்படின்ட்டு சினிமா எல்லாம் பாடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சுஜா அவர்கள் தான். செஞ்சாளுகளா பெத்தாளுகளா, காலையிலே கண்முள்ளா காட்சியா இருக்கேன். அப்படியே எங்க அப்பா அவங்கள பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருப்பாங்க, அழகுனா அழகு, அவ்வளோ கொள்ளை அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பார்த்துவாங்களேன். மச்சா நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நினைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் ஜொலி விட்டுட்டு இருக்கிறேன். இவங்க வந்து இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குநர்களை நம்பினால் அவ்வளோதான் நம்ம காலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா நடிக்க கூப்பிடுறாங்க, மணிக்கணக்கில் வச்சு ஷூட்டிங் 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 எடுக்கிறாங்க. காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங், மறுபடியும் அத்த நாள் காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங். ஏன் ஏன் அந்த மூஞ்சி ரொமான்ஸே வர மாட்டேது? அந்த மாதிரி ஷூட்டிங் ஷூட்டிங் வச்சு எடுக்கிறாங்க. நாங்களும் நினைக்கிறோம் 3 மணி நேரம் படத்துல நாங்க தான்டா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் தியேட்டர்ல படத்தை பார்த்தா எல்லாத்தையும் எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிடுறாங்க. இதனால என்ன ஆகுது, எங்கள் உழைப்பு வேஸ்ட் ஆகுது, எங்களுடைய யால் பர்ஃபார்மன்ஸ்லாம் நாசமாக போகுது அப்படின்னு சுஜா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நேரம் என்ன ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க, மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். ஓகே, சுஜா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமேல் இயக்குநர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆ ஹலோ, ஆ சரிண்ணே சொல்லிடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஓகே ரைட்டா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவன் செயல், அந்த படத்தில் ஒரு ஹீரோ வருவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கே. பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு பாத்தீங்கன்னா, சும்மா சல்மான் கான் மாதிரி இருப்பாருங்க. மாப்ள இங்க ஹீரோல உருவாக்க முடியாது, நாமளால ஆயிக்கிறேன்னு. ஆமா, தமிழ் சினிமாவின் சல்மான் கான் அப்படின்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லிட்டேன். சரி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு படம் பண்றாரு, யார் கூட பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே சாக்கு அடிவீங்க. எல்லாம் அவன் செயல் டைரக்ட் பண்ணார்ல, அதே டைரக்டர் கூட தான் இவர் வந்து மறுபடியும் ஒரு படம் பண்றாரு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகை எக்ஸ்பிரஸ் இப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. என்னடா இது, பேரே ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, பேர் வித்தியாசம் மாதிரி கதையும் வித்தியாசமான ஒரு கதையா. என்னன்னா, ட்ரெயின்ல வந்து ஒரு கொலை சம்பவம் நடக்குது, அந்த கொலை சம்பவத்தை பத்தி இவர் அப்படியே ரிசர்ச் பண்ற மாதிரி தான் கதையா. ஆக மொத்தம் ட்ரெயின்ல எல்லாரும் டிராவல் பண்ணிருப்பீங்க, ஆனா ட்ரெயின்லயே டிராவல் பண்ற சப்ஜெக்ட் தான் இந்த படம். இந்த படத்துல யார் ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீத்தூர் சந்திரா இனியா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. எங்க பொண்ணுங்க எல்லாம் பான் ஆர்டிஸ்ட், பசங்கிட்ட கேட்டு பாருங்க என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. நீத்து சந்திரானா யாரும் தெரியுமா, கண்ணித்தீவு பொண்ணா, அந்த பாட்டில் சும்மா வருவாங்களே கலர்ஃபுல்லா, அவங்க தாங்க நீத்து சந்திரா. அப்படியே அப்பா அவங்களை பார்க்கும்போதே எனக்கு பல விஷயங்கள்லாம் தோணுது. அவங்க வந்து இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க, நம்ம ஆர்கே ஹீரோவா நடிக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல வந்து காத்திருக்கான். இந்த மாதிரி கராத்தா பயிற்சிலாம் பண்ணிருக்காங்களாம் ஒரு சிறந்த நடிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தன்சிகா. இந்த ரோட்ல எல்லாம் வச்சு கேலி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஆமாங்க, தன்சிகா வந்து அரவான் படத்துல ஒரு அப்படியே ரகடா வருவாங்க, பேராண்மை படத்துல வேற மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து தன்சிகா திடீர்னு நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கபாலியில வந்து நடிச்சாங்க. கபாலிக்கு பொண்ணாவே நம்ம தன்சிகா வருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு திடீர் உயரத்தை கண்ட தன்சிகா அடுத்து என்ன படம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழித்திரு அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல 4 கதை இருக்கான். இப்ப ரிலீஸ் ஆகிற படத்துலாம் ஒரு கதை இருக்கா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது, இந்த படத்துல 4 கதை இருக்குங்க. ஹீரோயின் கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன், இந்தியாவில் இதுவரைக்கும் எவனும் எடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் அப்படின்லாம் யாருமே கிடையாது, எல்லாருமே கதைக்கு ஏத்த கதாபாத்திரங்களாக நாங்கள் நடித்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் சொன்னாங்க ஓகே, எதுக்கு தற்காப்புகளை கத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? பேசுனா இப்ப இருக்க காலகட்டங்கள பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம், அதனால பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு மையத்தை அமைக்க வேண்டும், தற்காப்பு கலைகள்லாம் அங்க கத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தன்சிகா சொல்லிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்களே அதுக்கு டீச்சர் ஆனாலும் ஆயிடுவாங்க போல. நீங்க ஒரு பெரிய கடல், அதுல ஏற்கனவே ஒரு கப்பல் கவுந்து கிடக்குது, எங்க அப்பன மாதிரி ஓட்ட போட்டையெல்லாம் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஆக்சுவலா நான் விரலாற்றுவேன் இல்லையா, நான் விரல விட்டாற்றுவேன் அப்படின்ட்டு விரலாலேயே பல ஜாலங்கள் பண்ணிட்டு இருக்கவரு இப்போ கை கொடுத்துருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா நடிக்க தெரியாதியா, நம்ம சிம்பு தாங்க. சிம்பு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த வகையில அவர் வந்து கதிர்க்கு கை கொடுத்துருக்காரா. இந்த டீடைல்ஸ் இப்போ தேவையாப்பா. இப்ப கதிர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பவர் ரஞ்சித் தயாரிப்புல அவர் வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க. ஆமா, நீங்க பண்ண படத்துல ஒரு 3 படம் மட்டும் சரியா ஓடலையே சார். அதுக்கு பல காரணங்கள், நான் இல்ல. நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 3 தான். அது மட்டும் இல்லாம சிகை அப்படிங்கிற படத்துல பெண் வேடத்தில் நடிக்கிறாரா நம்ம கதிர். பின்றாப்பா பின்றாப்பா, தம்பி
நீ மெட்ராஸ் வந்தீங்க, உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. பல டைமென்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல வந்து போலீஸா நடிக்க போறாரு நம்ம கதிர். ஸோ அதனால அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ரிலீஸ் பண்றத யார் வந்து அப்படியே ரிப்பன்லாம் வந்து கட் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஆக்சுவலா நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே. அவர் வந்து கட் பண்ண போறாரா நாம அதே சிம்பு அவர்கள். ஸோ இதை நினைச்சு நம்ம கதிர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆஹா, சிம்பு சாரே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ரைட்டு, சிம்பு பல பேருக்கு கை கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு யார் கை கொடுப்பாங்கன்னு தெரியலையப்பா. ஆஹா, இந்து சர்க்கார் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடேங்கப்பா, இந்த போஸ்டரை பார்க்கும்போதே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மது பண்டார்கர். அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும்னு இந்த காலனில குடியிருக்கேன். எனக்கு நவரச நிறைஞ்ச ஒரு கதை வேணும். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரியா, வினோத் மற்றும் நீல், நிதின், முகேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை அம்சம், அதாவது முன்பொரு காலத்தில் எமர்ஜென்சி பீரியட்லாம் வந்தது, நடந்த சம்பவத்தை தான் இந்த படத்துல வந்து மையக்கதையா வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி எப்படி இருப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டு சேரீ வச்சுட்டு பாப் கட்லாம் பண்ணிட்டு, அதே மாதிரி தான் சுப்ரியாவை பார்க்கும்போது இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் வச்சு சொல்லும் போது அநேகமாக சுப்ரியா வந்து நம்ம இந்திரா காந்தி மேடமோட ரோல் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படத்தை போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் என்ன நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நியூஸ் கொந்தளிச்சிருக்காங்க நம்ம சாந்தினி. ஆமாங்க, பயங்கரமா வந்து அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க சாந்தினி. என்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுசித்ரா ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான வீடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. காலையில ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ அப்படின்னு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருப்பாளுங்கம்மா. நம்மள மாதிரி நாலு பேர் பார்த்து மனசு கஷ்டப்பட கூடாதுன்னா இப்படி போத்திட்டு தெரியுறாளுங்க. சாந்தினி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்து பிளஸ் டூ அப்படிங்கிற படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்காங்க. ஆமா, 10-15 படங்கள்ல ஹீரோயினா நடிக்கிறாங்களாம். அந்த மாதிரியான ஒரு பிஸியான ஹீரோயின் தான் நமது சாந்தினி. நீங்க பாக்குறதுக்கு சும்மா அழகா வெள்ளையா தல 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 சின்ன தம்பி குஷ்பு மாதிரியே இருக்கீங்க. குறிப்பா சதுரங்க வெட்டி 2, பலூன் இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க வந்து ஹீரோயினா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மனம் கொந்தளிச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சுஜித்ரா பண்றாங்களோ இல்ல வேற யார் பண்றாங்களோ அது எனக்கு தேவையில்லை, பட் யார் பண்ணாலும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது, இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காங்க நம்ம சாந்தினி. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. அதெல்லாம் இருக்கட்டும், 10-15 படம் நடிக்கிறான்னு சொல்றாங்களே அதெல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரியே தெரியல, எங்க நடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆஹா ஆஹா, பேகம் ஜான் அப்படிங்கிற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் நீங்கள் பார்க்கணுமே, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர். யாருடைய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா பனன். ஆமாங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க நம்ம வித்யா பாலன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிலுகு சுமிதாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு படமாக எடுத்து அந்த படத்தில் இவங்க வந்து சிலுகு சுமிதா ரோலை பண்ணி அந்த படத்துக்காக நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சிறப்பான திறமையான நடிகை தான் நமது வித்யா பாலன் அவர்கள். நீங்க தொப்பி போடலனா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. இவங்களுடைய அடுத்த படம் தான் பேகம் ஜான். பேகம் ஜான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொழிலை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் 11 பெண்கள் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அந்த 11 பெண்களில் நம்ம வித்யா பாலனும் ஒரு கேரக்டர். மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வித்யா பாலன் கையில கூக்காலாம் வச்சுட்டு சும்மா ஹாட்டா செக்ஸியா ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே சப்டைட்டில்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் உடல், என் வீடு, என் நாடு, என் விதிமுறை அப்படின்னு சப்டைட்டில்லாம் போட்டிருக்காங்க. அநேகமா இந்த படத்துக்காகவும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிடுவாங்க போல இருக்கு. ஆஹா, லட்சியம்னா இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டை நீங்கள் வந்து எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பின்னாடியோட தங்கதிகள் அதை பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடேங்க அப்பா, ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க? இவங்க நடித்த காக்கா முட்டை திரைப்படம் இவங்களுக்கு ஒரு பொன் முட்டையாக அமைந்தது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இனிவரும் நடிக்கிற எல்லா படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் நடிச்சிட்டு வராங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் நடிக்கிற படத்தில் ரொம்ப ரொமான்டிக்காக கிளாமரான ரோல்லாம் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா அப்படி நடிக்கும்போது தான் இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். எந்த ஃபிகராக இருந்தாலும் ஜஸ்ட் 4 days மச்சி. அதனால என்னுடைய இனிவரும் திரைப்படங்களை ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும், இதை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ். அது மட்டுமா சொன்னாங்க,
யாராச்சும் ஒரு புது நடிகர்கள் இல்லை கோ ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க. அதனால அந்த சங்கோஜத்தை போக்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, அந்த சீன்ஸை நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரம் வாங்க பழகுவோம் அப்படின்ட்டு அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொமான்டிக் சீன் நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஐசியாலஜி சொல்லியிருக்காங்க. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அடுத்து என்ன படம் நடிக்கிறாங்கன்னு தெரியல, தெரிஞ்சா நம்மளும் ஹீரோக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம். அப்பாடியோ, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்ட்டு இங்க ஒரு பிலிம் டிவியே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம். எந்த பிலிம் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதியோட 61வது படம் அந்த பிலிம் டீம் தாங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் எப்போ வரும்போதும் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், விண்ணை காப்பான் ஒருவன் மண்ணை காப்பான் ஒருவன் சொன்னா புரியாது, இந்த மாதிரி டெரரான ஓப்பனிங் சாங்லாம் நம்ம இளைய தளபதி விஜயோட படத்தில் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய 61வது படத்துலையும் ஒரு ஓப்பனிங் சாங் வச்சிருக்காராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைய தளபதி விஜய் வந்து 3 கேரக்டர்ல இந்த படத்தில் நடிக்கிறாரு. குறிப்பா ஒரு கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவாம், அதாவது அப்பா மாதிரி இவர் வந்து நடிக்கிறாரு. அந்த கேரக்டருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சிருக்காங்க. அந்த ஓப்பனிங் சாங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Now the hero is in pathetic mood. ஷூட்டிங் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு செல்போனால அது அப்படியே சாங்லாம் அப்படி ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இது எப்படியோ நமது வந்து ஃபிலிம் டீமுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்பா யாரோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கயா, டக்குன்னு புடி ஆளை புடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார் ஃபோனையும் வாங்கி ஃபோனில் இருக்க வீடியோலாம் செக் பண்ணி இனிமேல் யாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஃபோனே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். எங்க செல்லார் வாங்க, நான் என்ன முட்டாளா, ஒருத்தன் துணிக்கு பில்லு கட்ட முடியல அதுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஓப்பனிங் சாங்ல முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் வர சீன் மட்டும் சாங் போட்டு ஷூட் பண்ணாங்களாம். மீதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிற சீன்ஸ்லாம் சாங்கே போடாமல் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் நமது விஜயின் 61வது படக்குழுவினர்கள். இதனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பாடியோ, யாரும் இந்த மாதிரி திருட்டு கேசட்டு எடுக்க முடியாம தப்பிச்சுதுடா சாமி அப்படின்னு எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்களே, அவங்கள என்ன பண்ண போகிறீங்க?